ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்டுனா பாதுஷா. பாதுஷா வாங்க, வீட்டில் எப்படிங்க அதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். கண்டிப்பாக ஈஸியாக வீட்லேயே நம்ம பாதுஷாவையும் செய்யலாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம மைண்டில் டக்குன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் எது அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாரும் டக்குன்னு சொல்கிற ஒரு ஸ்வீட் வந்து குலோப் ஜாம் தான் இருக்கும். அதே மாதிரி பாதுஷாவையும் நம்ம ஈஸியாகவே வீட்டில் செய்யலாங்க. வாங்க, எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாதுஷா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து கால் கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சோடா உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிரும் சோடா உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கால் கப் வந்து நெய் சேர்த்துக்கலாம். தயிர் எடுத்து அதே கப்பில் தான் நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் வந்து சுகர். இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர், அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறம் கால் கப் நெய், ஒரு டீஸ்பூன் சுகர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1.5 கப் வந்து மைதா சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கப். இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் தயிர் அவ்வளோத்தையுமே மாவில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அவ்வளோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் கப் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுறேன். அப்படி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லாஸ்ட்டாக, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லைட்டாக விட்டு அப்படி இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி வச்சதுக்கப்புறம் இது ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி இப்படி பண்ணி விடுங்க. சுற்றியும் இப்படி எடுத்து விட்டு இப்படி பண்ணிட்டு அப்படியே இதை இப்படியே உருட்டிக்கலாம். அப்படியே இந்த ஷேப்பில் எடுத்து எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி சுற்றியும் விரித்து விட்டுட்டு அப்படியே இங்கே உருட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி இப்படி சுருட்டி வச்சு இப்படி உள்ளே அப்படியே ஓப்பன் விழுகும். இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹோல் மாதிரிலாம் தெரியும். நம்ம இதை அப்படியே ஒரு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டணும். உருட்டிட்டு லைட்டாக லாஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சப்பி விட்டுறணும். இப்போ எல்லா பால்ஸும் அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ இது மாதிரி செய்ய போகிறோம். டிசைனை வச்சு நம்ம அப்படியே செய்யணுன்னாலும் செய்யலாம். இப்படியே இந்த இதை எடுத்துட்டு லைட்டாக இப்படி ஒரு ஹோல் மட்டும் போட்டு வச்சிடலாம். ஒரு 2 தடவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. அப்போ தான் பாதுஷா வந்து நல்லா வரும். இந்த மாதிரி ஹோல் போட்டும் வச்சிடலாம். நம்மளுக்கு டிசைனாக வேணும்னாலும் அது மாதிரியும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி 2 தடவை திருப்பி திருப்பி போட்டுட்டு 3வது தடவை அந்த மாதிரி ஹோல் போடுங்க. பின்னாடி ஹோல் வர வேண்டாம். இந்த மாதிரியும் வைக்கலாம். இப்போ நம்ம டிசைனாக செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக அப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கணும். அதை லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுறணும்.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க. இதே மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்படி திருப்பி விட்டுட்டோம்னா அந்த டிசைன் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்க பார்க்குறதுக்கே ஒரு டிசைனாக அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி டிசைனும் செய்யலாம், இந்த மாதிரி ஹோலும் போடலாம். நான் எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொன்று கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க, இதை அப்படி அமுக்கி விட்டுருங்க. அப்படி லைட்டாக ஃபுல்லாக அமுக்காமல் இப்படி திருகிற மாதிரி வச்சிடணும். பார்க்குறதுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்து இப்படி அடுத்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்து அவ்வளோதான். இப்போ எல்லாமே சூப்பராக செஞ்சாச்சு. பாதி வந்து டிசைன் செஞ்சுருக்கேன், பாதி வந்து ஹோல் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் அப்படி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இங்கே வந்து ஒரு கப் சுகர் இன்னொரு கடாயில் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக அது மூங்குற அளவுக்கு மட்டும் நம்ம விட்டுக்கணும். லைட்டாக மூங்குற அளவுக்கு மட்டும் போதும். இது வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம பார்த்து போடணும். இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது பார்த்து போடணும். பாருங்கள் டிசைன் பூ மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து கரிஞ்சிடும் டக்குன்னு. லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில். இது வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு அந்த மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம கடையில் சாப்பிட்ற பாதுஷா மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டுடலாம். அந்த மீடியம் ஹீட் அந்த மாதிரி தான் இருக்கணும். பாகு வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஒரு கம்பி பதம் வருதா அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைட்டாக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அந்த ஒரு கம்பி பதம் வந்தவுடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பாதுஷாவை ஒன்று ஒன்றா இந்த பாகில் போட்டு நல்லா திருப்பி விடலாம். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஒரு பக்கமாக திருப்பி விடணும். ஃபஸ்ட்டு ஒரு இந்த ரெண்டு இது வந்து இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன், மீதி எல்லாமே சின்னதாக இருக்குது. கொஞ்சம் சிறுசாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு நாலு நிமிஷம் இந்த பக்கம் இருக்கட்டும், அப்புறம் நாலு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம். இன்னொரு பேட்ச் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து இன்னொரு பக்கம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுறலாம். அந்த பாகு சூடாக தான் இருக்குது, நான் சூடாகவே போட்டிருக்கேங்க. அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணும். இன்னொரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அப்படியே ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா இப்போ லைட்டாக ஒரு திருப்பி திருப்பி விட்டு எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த பாகு வந்து அப்படியே ஃபுல்லாக மேலே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதுல்ல. இப்போ இதை அவ்வளோத்தையும் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுத்த பேட்ச் வெந்துருச்சு, அதை எடுத்து அப்படியே நம்ம பாகில் போட்டுடலாம். அவ்வளோதான், இதை அப்படியே இருக்கட்டும். ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம். பதுசா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நல்ல கலர் பாருங்கள், கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் அது மாதிரியே தாங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக சூப்பராக இருக்குதுங்க. நல்லா அந்த வந்து பிஸ்தா வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குலோப்ஜாம் செய்கிற டைம் தாங்க இதுக்கு ஆகுது, ரொம்ப டைம்லாம் பிடிக்கலை. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க லக்கி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.